2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியிலே நடைபெற இருக்கும் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்காக 442 வாக்கு அளிக்கும் நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. அவை 81 வலயங்களாக செயல்படுத்தப்படுகின்றன. வாக்கெடுப்பு நிலையங்களுடைய தூரங்கள் மற்றும் வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்த வலயங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதற்கு பொறுப்பாக வலய உதவி தெரிவு அத்தாட்சி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வாக்களிக்கும் பணிகளானது 2021ஆம் ஆண்டு காலை 7 மணி முதல் நடைபெறும். இன்றைய தினம் வரை 46 தேர்தல் சட்டவிரோத மீறல் செயல்பாடுகளே எங்களுக்கு முறைப்பாடாக கிடைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை. அதாவது இடமாற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பதவியர்கள் வழங்கியது தொடர்பான முறைப்பாடுகள், அது மட்டுமல்ல போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்ட முறைப்பாடுகள். சில இடங்களிலே போலீஸ் நிலையங்களுக்கு முன்பாகவே கூட போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்து எல்லா இடங்களிலுமே இந்த போஸ்டர்ஸை அகற்றியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எந்தெந்த கட்சிக்குரிய போஸ்டர்ஸோ அவர்களுடைய அலுவலகத்திலேயும் அதுவும் அளவுகள் கூட குறித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் தான் அவர்கள் கட் அவுட் வைக்க வேண்டும். இதுவற்றை மீறியவர்கள் சில போல பஸ்களில் கூட இந்த போஸ்டர்ஸை ஒட்டி இருக்கிறார்கள். அப்போ அது போன்ற விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டவுடன் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கிற வழியில் அவர்கள் இணைந்து சென்று அவற்றை அகற்றி இருக்கிறார்கள். அப்படி செய்வதாக இதுவரை எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு எந்த முறைப்பாடும் வரவில்லை. அப்போ பரவலாக கதைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எழுத்து மூலம் அது ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே எங்களுக்கு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும்.